சினிஉலகம் சினிஉலகம் சினிஉலகத்தை லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிஉலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐகானை டங்னு பிரஸ் பண்ணுங்க எல்லா பட்டனையும் அழுத்து இன்னைக்கு ரொமான்டிக்கா ரித்திகாக்கு கவிதை சொல்ல போறாரு எனக்கு இந்த மாதிரி பசியில இருந்தவனு பப்ஸி கிடைச்ச மாதிரி அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஹாப்பி எனக்கு என்ன சொல்றது வெஜ்ஜா எக்காப்பா முன்பே வா என் நண்பே வா ஒளி ஒளி வா உயிரே வா பெண்ணே உந்த ஞாபகத்தை நெஞ்சில் தேக்கி வைத்தேனே கோயம்பேடு பர்னிச்சர் ஸ்பான்சர் டீக்கன் ஓக் சோழிங்கநல்லூர் வேளச்சேரி அண்ட் பல்லாவரம் அதாவது எப்படி பாத்தீங்களா அடுத்த எபிசோடுக்கு இந்த சால்வையை மட்டும் மாத்தி போட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா அதான் ஒரு கெட்டப் சேஞ்ச் சால்வை பேட் வச்சு என்ன பண்றீங்க அவ்வளவுதான் தம்பி அதாவது எல்லா இதுலயும் நீங்க பண்றீங்க இப்போ இதுலயே நீங்க தான் ஆங்கரிங் பண்ண போறீங்க அது ஒரு விஷயம் பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த ஒரு காதல்ங்கிற அந்த நவரசத்துல அந்த ஒரு ரசத்தை எடுத்து நீங்க மக்கள் முன்னாடி ஊத்தலான் இருக்கு ஆமா ஆமா தம்பி பாலா நான் ரீசெண்டாக சிங்கிள் பொண்ணுங்கன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன் சரிங்க அதில் வந்து ரித்திகா வந்து உங்களை வந்து பார்த்து என்ன சொல்கிறது கவிதை எழுதியிருக்காங்க உங்களுக்காண்டி பாட்டு பாடியிருக்காங்க உங்கள் புகழ்ந்து பாடியிருக்காங்க நிறையா பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் அங்கே ஒரு பதிலும் சொல்லலை அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் இன்னைக்கு இங்கே இன்னைக்கு நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க அது கவிதையாக இருக்கலாம் பாட்டாக இருக்கலாம் டான்ஸாக இருக்கலாம் பண்ணாக இருக்கலாம் இல்லை ரொமான்டிக் ரொம்ப முக்கியம் என்ன சுனிதா ரொமான்ஸ் ரொமான்ஸ் தான் வேணும் என் தம்பி இன்னைக்கு ரொமான்டிக்கா ரித்திகாக்கு கவிதை சொல்ல போறாரு சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு கவிதை சொல்லவா இல்ல கவிதை மட்டும் இல்ல மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்லலாம் எல்லாமே சொல்ல மனசுல உனக்கு என்ன எல்லாம் இருக்கோ சொல்லிடு அதாவது அண்ணன் பெரிய மனது சொல்றாரு அவ்வளவுதான் அக்கா நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான் இங்க விட்டா காமெடி ராஜா கதைகள் பாத்துருவோம் அவ்வளவுதான் எங்க அங்க சொல்ல முடியாது அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் நான் உட்கார நான் போயிட்டு வரேன் உங்களை சொல்லுங்க ரொமான்டிக்கா வரேன் வாங்க கொஞ்சம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுங்க மேடம் வாங்க ஐயோ சரிடா நான் கேட்டேன் தம்பி ரொமான்டிக்கா வரேன்னு போயிருக்கான் இது வரைக்கும் அவன் ரொமான்டிக்கா வந்து நான் பார்த்ததே கிடையாது என்னமோ ரெமோ படத்துல வர மாதிரி அப்படியே பலூன் பறக்கும் ஐயோ வேற லெவல்ல இருக்கும் நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க சுனி என் தம்பி பாலா ரொமான்ஸ்ல உனக்கு மயக்கம் வரா மயக்கம் வரா ரொமான்ஸ்ல மயக்கம் வரானா சரி ஓகே மயக்கம் வராம இருந்தா சரி எல்லாரும் ஏய் வாப்பா ஏய் தம்பி இது சும்மா நாங்க ரொமான்ஸ் வந்து இப்ப நான் என்ன உங்கட தொடர்றது ஏதோ தேடுறானா யோசிக்கிறேன் ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா வரும்போது லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் தப்பாட்டு இருக்கீங்க ஆ சரிங்க தேங்க்யூ நல்லா இருக்கேன் ஏன் கிலோ உட்காருங்க மேலே உட்காரு இல்லை நீங்கள் மேலே உட்காருங்க அப்போ நானும் உட்காரேன் இல்லை நானும் கிலோ உட்காந்து சொல்லுங்க ரெண்டு பேரும் போய் வெளியே உட்காருங்களா நல்லா பண்ணுங்க சீரியஸ்னாங்க அப்போ நானும் சாரி 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 ஐயோ இல்லை ரித்து எனக்கு தோன்றதை நான் சொல்லாமா சொல்லுங்க இல்லை ஃபஸ்ட் டைம் உங்களை நான் வந்து எங்கே பார்த்தேன்னா அந்த ஒரு ப்ளூ கலர் சாரியில் இந்த பட்டு புடவையில் அப்படியே பட்டும் படாமல் அப்படியே வந்து நின்னீங்கல்ல அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது அந்த தண்ணி இருக்குல்ல தண்ணியில் ஒரு உருவம் செஞ்சால் எப்படி இருக்கும் செய்யவும் முடியாது அதை பார்க்கவும் முடியாது அதுக்கு ஈடே கிடையாது அப்படி இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்னால இதை பாருங்கள் பிஸ்கட் பாக்கெட் இருக்குல்ல இது மாதிரி தான் லைஃப் இங்கேருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம்
இது வேணா சாப்பிட முடியும், அதுக்கு மேலே வேணா நம்ம புதுசாக வாங்கி தான் சாப்பிடணும். எனக்கு வந்து இந்த ஃபுல் பிஸ்கட்டும் பட்டினி இதோட கிழிஞ்சிச்சு. 10 ரூபா பாக்கெட் இவ்வளோ பெருசுனா எனக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இதோட முடிஞ்சிச்சு. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, கண்ணு தெரியாதவங்க அந்த உலகத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஓப்பன் ஆகிட்டு ஒரே வாரத்தை க்ளோஸ் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி திருப்பி நம்மக்கிட்ட தேடி வராதா அப்படின்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். உண்மையாக பேசுங்க, நான் உண்மையாக சொல்லும் போது போய் போயின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னீங்களே உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஏய் யார் சொன்னா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு? எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். இந்த கோவம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் போய் சொன்னேன். இந்த கோவப்படும் போது அந்த உதடி மேல இந்த இந்த உதடி கீழே வாங்க சிரிக்கிறாங்க. அப்பா எல்லாருக்கும் உதடி மேல கீழ தான் இருக்கு. நான் வந்து சாரி சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு மச்சான் தேவலடா. நினைக்கிறேன் நான் சொல்லுங்க நினச்சது நல்லா சொல்ல முடியல. அது எப்படி சொல்கிறதுன்னா அப்படியே கட்டாகி போயிட்டீங்க, அப்படியே அந்த ஷோ எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படியே கட்டாகி போயிட்டீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு புது ஷோ, காமெடி ராஜா கலக்கல்றாங்க. அந்த ஷோவில் நமக்கு யார் வரப்போகிறா, யாராக இருக்க போகிறான்னு வச்சேன். ஒரு வேளை ரேமாவாக இருக்குமோ, இல்லை அவங்க அம்மாவாக இருக்குமோ, ஐயா கஷ்டப்படுத்தா தம்பிக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இது அப்படின்னு பயத்தில் இருந்தேன். திடீர்னு பார்த்தா ரித்திகா தான் உன் பேரண்ட்டாங்க. தெரியவே தெரியாது, பசியில் இருந்த அவனுக்கு பப்ஸு கிடச்ச மாதிரி அவ்வளோ ஒரு ஆனந்தம், ஹாப்பி. எனக்கு என்ன சொல்கிறது, வெஜ்ஜா எக்காப்பா ஒண்ணுமே இல்லாம தனியா அமைதியா எந்த விதமான கான்பிடன்ஸும் இல்லாம இருந்த என்ன கவிதை சொல்லி தாக்கிட்டீங்க. நீங்களே வந்து ஒரு கவிதை சொன்னீங்க, பாலா பாலா வச்சு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. அன்பாலா அன்பாலா பண்பாலா பண்பாலா. ஆனால் நீங்கள் சொன்ன கவிதை என்ன ஒரு மாதிரி தாக்கிச்சு. சாங்கனா நானும் உங்களுக்கு ஒரு கவிதை டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் பண்ண அளவுக்கு இருக்க மாதிரி தெரியல. இல்லை இல்லை பரவாயில்ல சொல்லுங்க. சரி ஓகே சொல்கிறேன். தேவதை ரித்து நீ என்னை கவனித்து ரித்து, நான் உனக்காக அர்ப்பணித்து ரித்து, நான் உன்மேல் அன்பை பொழிந்து ரித்து, நான் உனக்காக அர்ப்பணித்து ரித்து, நான் உனக்காக பணிந்து ரித்து, என் மனம் உன்னை வரைந்திருத்து அதில் மகிழ்ந்து, இது சொன்னால் என் மனம் மகிழ்ந்திருத்து, உன்னுடைய நினைப்பு என் இரத்தத்தில் கரைந்திருத்து கரைந்து, உன்னால் தான் என் கஷ்டங்கள் எல்லாம் குறைந்திருத்து குறைந்து, நீ செய்த செயலால் நான் உறைந்திருத்து, என் மனம் உருக்குலைந்திருத்து, என் மூளை வளைந்துரித்து மூளை வளைந்து, ஏமா சும்மா கேளுமா இங்க திரும்ப நினைக்கிறேன் காட்சியில் போல இருப்பவனும் உங்களை பார்த்தால் கவிஞனாக மாறிவிடுவான். கவிஞன் இல்லை கவிஞன், கவிஞனாக மாறிவிடுவான். உங்களுக்காக காவா வேண்டுமானால் மாறிவிடுவான். காவா வேண்டுமானால் மாறி மாறிமா அது உனக்கு தெரியாது.
நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும் சார் நானும் அதை ஹேண்டில் செய்வேன் இவனுக்கு வராது குழந்தை இருக்கு நீ பெற்ற என்பதை நானும் பெற வேண்டும் வாய்ப்பில்ல ராஜா ஆமா வாரி சாரி மேரி நான் திருப்பூர் இதுக்கப்புறம் பாடப்படுது பாட்டு பாடு பாட்டு பாடு அவர்லாம் பாடிடுறேன் அந்த 1.79 மில்லியன் ஃபாலோவர்ஸ் என்னெல்லாம் பாடு ஒரு பாடல் ஒன்று பாடுங்க பாடவா போராட முடியல என்னோட சக்திக்கா தெரியாது என்ன பத்தி கேட்டுப்பாரு எல்லாத்தையும் சுத்தி எல்லா எபிசோடும் இங்கே வந்து டாராயிடும் இங்கே வந்து உன்கிட்ட நான் போராடும் பிதாமகன் சுடுகாடு பாட்டா ஐயா நீங்களே பண்ண வச்ச ஐயா ஐயா அப்படி பாடி ஐயா உண்மையிலே சொல்றா உண்மையிலே சொல்ற பாருங்க உன் நேர் விருப்பத்தை பூர்த்தி பண்றதுக்காக என்னென்னலாம் பண்ண வைக்கிறீங்க காலையில பாடின மாதிரி நல்லா இதா பாடு பிளசண்டா பாடு புதுசா தான பாடுங்க பல ட்ரெண்ட் பண்ணுங்க பலா ஆல்ரெடி பாடிச்சு ஒன்று என்னை தாக்க புனக்குட்டி போல என்னை பாக்க சுத்தி எங்கும் நாடகம் நடக்க பெண்ணே நானும் பச்சைய நடிக்க காலம் முழுதும் வாழும் வரைக்கும் உந்தன் கையை கேட்கிறேன் பெண்ணே உந்தன் ஞாபகத்தை நெஞ்சில் தேக்கி வைத்தேனே ஒரு பெண் அதுக்குன்னு சில விஷயங்கள் கொடுத்தாதான் புரியும் நான் சொல்றத சொல்லுங்க ரித்திகா ஒரு முடிவு சொல்லுங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க சாவடிச்சு என்ன சாவடிங்க மக்களை சாவடிக்காதீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க என் நண்பன் பாலா இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ணா தோலா தோலா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும் என்ன மாப்பிள கிட்ட பாட்ட ஒரு பூமி ஆயிருச்சு என்ன பண்றது ஏன் ரித்திகா தம்பி அவ்வளவு ஃபீல் பண்ணி உனக்காக கவிதையில எழுதினா கவிதை கொஞ்சம் சுமாரா இருந்தா அப்ப கூட எழுதினா ஏ நீ அந்த மானே இதெல்லாம் போடுறல ஏதோ போன மாறிக்கிறி எல்லாம் அதெல்லாம் ஏமா ரொம்ப கம்ஃபர்டபுளான பையன் மடக்கி நீ பாக்கெட்ல வச்சு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பையன்லாம் கிடைக்க மாட்டான் ஊதுபத்தி டப்பா மாதிரி இருக்கான் பாரு அந்த ட்ரெஸ்ஸையும் ஆலயம் இந்த மாதிரி பையன்லாம் எனக்கு கிடைச்சியா நீ கம்ப்யூட்டர் சாமான டப்பா மாதிரி இருக்கேன் இதுவா கம்ப்யூட்டர் சாமான டப்பா மாதிரி இருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி கை பையன் கிடைச்சிருந்ததுனால ஓகே சொல்லியிருந்திருப்பேன் இப்போ வரைக்கும் ஆமா எனக்காக எல்லாம் கவிதை எழுது ஐயோ அதெல்லாம் இங்க எழுதுனா உனக்கு தெரியுமா தமிழ்ல ரித்து
நீங்கள் அன்னைக்கு என்கிட்ட கொடுத்தீங்க கண்ணா பின்ன ஃபன் எல்லாமே ஃபன் ஆமாம் கண்ணா பின்ன ஃபன் எல்லாமே ஃபன் எல்லாமே ஃபன் நீங்கள் எனக்கு அன்னைக்கு கொடுத்தீங்க நான் திருப்பி நான் கொடுத்தேன் அவ்வளோதான் முடிஞ்சு சூப்பர் ஓகே இதா காதெல்லாம் கொடுத்து லவ் கொடுத்துட்டே இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆனால் உங்களுக்கு மை கொடுத்தது தப்பாக போச்சு இடையில சொல்லுங்கள் சுனிதா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நான் எல்லாம் தப்புன்னு ஓகே சொல்லியிருந்திருப்பேன் எனக்கால யாரு கவிதையெல்லாம் எழுதி அது ஏன்னா அது உட்காந்துட்டு ஒருத்தரை பற்றி யோசிச்சுட்டு அந்த ஒரு ஒரு வார்த்தை போடும் போதெல்லாம் எப்படி இருக்கும் புரியுது கூடிய சீக்கிரம் அம்மா சோல வந்து கலந்துகிட்டீங்கல்ல கண்டிப்பா நல்ல மணமகன் கிடைப்பாங்கம்மா கல்யாண மாலையில கலந்துகிட்டீங்க எந்த மாதிரி வரணும் எதிர்பார்க்குறீங்க ஐயர் இருக்காரு கல்யாணத்தை போய் பண்ணிடலாம் என்ன மாதிரி வரணும் எதிர்பார்க்குறீங்க நீ என்னால வேலை பார்க்குறேன் இதில் அவன் தில சமயம் ஹோமமும் பண்ணுவேன் ஹோமம் வழக்கம் இந்த மாதிரி ஹோஸ்ட்டும் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஒரு லவ் சாங் மட்டும் பாடுங்க ஏன்னா இது ஃபுல்லாமே ஒரு காதல் எபிசோடா போயிருக்கு லவ் ஃபீலிங் யூ ஒன்லி நோ கமான் மொத்த வியூவர்ஸ்க்கும் நடிகர் பண்ண ஒரு லவ் சாங் முன்பே வா என் நண்பே வா ஒளி ஒளி வா உயிரே வா நானா கேட்டே கின்னு நானே நா உயிரே கண்பே சொண்டதே நிலவன் வாடைக்கு வாங்கி நம்ம வீட்டுக்கு ஒசுக்கு இருக்கலாமா கொசு பிடிக்கலாமா வீட்டில் குடி வைக்கலாமா வீட்டில் குடி வைக்கலாமா நீ இல்லை நானும் இல்லை வாடையார் கொடுப்பா வாடகை 4,000 ரூபாய் கொடுப்பாங்க ஹவுஸ் ஓனர் வந்து இல்லை நல்லா பாடுறீங்க சிறப்பு சிறப்பு அந்த ஆக்ஷன் ஒன்று பண்ணி நிலவுனா நிலவை காட்டுறீங்க ஆமாம் நிலவே வீட்டு ஆன்லைன் கிளாஸில் 5ஆம் கிளாஸ் நீங்கள் பாடம் எடுக்கலாம் நீங்கள் இது இது ஃபேக்ட் அதை நீங்கள் பாரு நிலவே வீடு வாடகை அப்ப வாடகைக்கு யாருமே தள்ளனா நீ தள்ள நான் தள்ள அப்ப இந்த வீட்டை எப்படிடா சமாளிப்போம் அதானே சொல்றது இல்லக்கா ரெண்டு வரியில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட தத்துவத்தையே சொன்ன சுனிதாவுக்கு நான் வந்து ஒரு பெரிய பாத்திரம் ஏய் சரி இது மீனிங் இல்ல ஏய் மீனிங் இல்ல கரெக்ட் அப்படி இல்ல வாடகை தள்ள கழுத்து புடிச்சு வெள்ள தள்ளறேன் அதுதான் மேட்டர் ரித்திகா பாலா பார்த்தீங்கன்னா 10 பக்கத்துக்கு டைலாக் பேசியிருக்கான் 15 பக்கத்துக்கு கவிதை எழுதியிருக்கான் அந்த பூ பொக்கேலாம் இது வரைக்கும் யாருக்குமே அவன் கொடுத்ததில்லை ஒரு பாட்டி செத்ததுக்கு போனா கூட ஃபன்னா தான் போவான் பட் உங்களுக்காண்டி ஒன்னா சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கான் அவனை பாராட்டி நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்க கூட சேர்ந்து பாடுறீங்களா கூட சேர்ந்து பாருங்க என்ன கோரஸ்ல வந்திருக்கமா என்ன பின்னி பின்னி சின்ன இழையோடும் நெஞ்செல்லும் வண்ண துணி போல ஒன்னு கொண்டுதான் எனஞ்சிருக்கு உறவு எல்லாம் அமைஞ்சிருக்கு அள்ளி அள்ளி தந்த உறவாடும் அண்ணமடி இந்த நிலம் போல சிலருக்குத்தான் மனசு இருக்கு உலகம் அதில் நிலச்சிருக்கு நேத்து தனிமையில போச்சே யாரோ துணையில யாரோ வழி துணைக்கு வந்தா ஏதோ இணையில என்னதான் அப்பேற்பட்ட சினி உலகத்தை இன்றைக்கு பிரிய போறோங்கிற நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது எனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு தம்பி ஆமாங்க அதை ஏன் கேக்குறீங்க மனசெல்லாம் நஞ்சா இருக்கு ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் ஷூட்டு அது இவங்க மூணு பேரோட நினைக்கும் போது உண்மையிலே சிறப்பாக இருக்குது ஜாலியாக இருக்குது ஸோ தொடர்ந்து சினிமா சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள் யாருமே கிடையாது ஸோ கடைசியாக ஒரு டான்ஸ் ஆடிட்டு நம்ம செட்டே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுவோமா பல சட்டையெல்லாம் இனிமே காவுக்கு கா மாவுக்கு மாடி யாரும் சொல்லுவா இனிமே முடியாது நான் எங்கே போயிட்டு பாடுவேன் ஐயோ எங்கே பாடுவேன் எவனை திட்டுவேன் எவனை கலாய்ப்பேன் எங்கே போய் மொக்க ஜோக் போடு ஐயோ ரெண்டு எபிசோட் ஐயா குரேஷி யாருக்கு நான் கிளிப்பேன் ஏ கிளிப்பேன் இல்லை கிளிப்பேன் சரி போலாம் சில் ப்ரோ சில் சில் ப்ரோ ஐயோமா ஐயோ பழையபடி பலூன் பிடிக்கிறதுக்கே போயிடுவான் போலயே உண்மையிலே வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் சினி உலகம் இந்த சினி உலகத்துக்காக வந்து இந்த ஷூட்டிங்காக உழைச்ச எல்லாருமே வந்து தேங்க்யூ ஸோ மச் நம்ம கேமராமேன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் பார்க்குற ஆடியன்ஸ் நீங்கள் இல்லாமல் நாங்கள் யாருமே கிடையாது தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே வரீங்க நான் பண்ணுற ஷோக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு செக்மெண்ட் கேரக்டராக வர ஒத்துக்கிட்டதுக்கே வந்து தேங்க்யூ ஸோ மச் அது இவரு இல்லாமல் நம்ம சரத் சரித்திர காமெடியின் சரத் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகள் யோகி என்ன
அது இல்லாம குட்டி கோபி குட்டி கோபி இது போன்ற வித்தியாசமான ஒரு நாள் தான் வந்தாரு. வேற வேலை கிடைக்கும் அழுகிறதுடா வேற வேலை கிடைக்கும் அழுகிறது பண்ணுங்கடா நீந்திக்கிட்டு இருக்கு அழாத பல அழாத பல ஆனந்த வெள்ளத்துல நீந்திக்கிட்டு இவருக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இவளுக்கு ஐயா அப்படியே கிளம்புறாங்க பாய் கிளம்புடா கிளம்பு கிளம்புறோம் ரொம்ப கஷ்டம் இதே மாதிரி நிறைய ஃபன்னான வீடியோலாம் பார்க்கணும்னா கீழே இருக்க பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க. கோயம்பேட்ல பாஷம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் கிரவுன் ரெசிடென்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 7599 only. For bookings call 9840477777. பர்னிச்சர் ஸ்பான்சர் டீக்கன் ஓக் சோழிங்கநல்லூர் வேளச்சேரி அன்பலாவரம்.